அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான கொத்து பரோட்டா வீட்லயே எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நாம அதோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது என்னன்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகு தூள் எடுத்திருக்கேன், பெப்பர் பவுடர். 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி எவ்வளோன்னு பார்க்கலாம். வெங்காயம் வந்து 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். பாதி அளவுக்கு வந்து கொடமிளகாய் எடுத்திருக்கேன், கேப்சிகம். தாளிக்கும் போது போடுறதுக்காக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நாம பரோட்டா பார்க்கலாம். பரோட்டா வந்து சப்பாத்தி சைஸ் அளவுல 4 பரோட்டா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கட் பண்ணலன்னா பிச்சி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நாம வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பாக்கலாம். பேன் எடுத்து அடுப்புல வச்சு பேன் சூடானதுக்கு அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். இப்போ நாம இதுல 1/2 இன்ச் வந்து பட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டையோட ஸ்மெல் வந்து எண்ணெயில வந்து நல்லா இறங்கட்டும், அதோட ஃப்ளேவரு. இப்போ நாம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வந்து 1-3 மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டா போதும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தா போதும். இப்ப நாம வந்து பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 1 few seconds வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டா போதும். நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வந்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கொடமிளகாய் ஆட் பண்றேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு மசாலாஸ் எல்லாம் இதுல இப்போ 1 by 1 ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு முட்டை ஆட் பண்றதுக்கு பிடிக்கலன்னா நீங்க இது வெஜ்ல கூட பண்ணலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் வந்து இந்த டைம்ல மசாலா ஆட் பண்ணும்போது நீங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ எல்லா மசாலாவும் போட்டுட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி கூட மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாட போறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி வந்து இதுல நான் ஆட் பண்ண போறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லயே 1-2 மினிட்ஸ் இருக்கட்டும், மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாட போயிடுச்சு, மேல எண்ணெயும் நல்லா விட்டுருக்கு. இப்போ நாம வந்து பரோட்டா ஆட் பண்ணிடலாம். பரோட்டா ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீசனிங் வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க முட்டை ஆட் பண்றதுக்கு முன்னாடியே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம வந்து முட்டை ஆட் பண்ணிடலாம். முட்டை ஆட் பண்ணிட்டு 1-2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் முட்டையும் பரோட்டாவும் நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகும். அதனாலதான்
இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இந்த கொத்து பரோட்டா வந்து நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா செய்யணும்னா அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்றேன் நானு. இந்த மாதிரி வந்து நடுவுல ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுட்டு இதுல நான் சார்கோல் வைக்க போறேன். சார்கோல் வச்சுட்டு இதுல ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி இருக்கேன். நெய் ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்மோக் வெளியே போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டா மூடிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மூடி வைங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூப்பரா இருக்குது. இப்போ நாம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பரோட்டா வந்து நல்லா mix பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுறேன். இது ஒரு பிளேட்ல எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நம்மளோட ஃப்ளேவர்ஃபுல் எம்மியான கொத்து பரோட்டா வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.